Students, next we see example 7.51. Find the intervals of monotonicity and hence find the local extremum for the following functions. Okay, f of x equal to x power 2 by 3. So f dash of x equal to 2 by 3. So derivatives kandupidichirunga, critical number kandupidikanum. So x whole power 2 by 3 minus 1 nu varum. Idha LCM eduthamna, so 2 by 3 into x whole power 2 minus 1, that is 1 by 3, 2 minus 3 by 3 nu vandrum. Appo inge arrange pannamna enna vandrudhu, 2 by 3 into x power minus 1 by 3 nu vandrum. Idhu dhaan f dash of x value. Therefore f dash of x equal to 2 by 3 into x power 1 by 3 appdi eludhikitta, 3 into x power 1 by 3. So idha 0 ku equate panna mudiyumana, kandipa enna panna mudiyadhu, equate panna mudiyadhu, avladhaan. Appo at x is equal to 0 nu substitute pannitingna, இது இன்ஃபினிட்டி வந்துடும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன எழுதணும், டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ இந்த கிரிட்டிக்கல் நம்பரை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஸ்டேஷனரி நம்பர் உண்டான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஸ்டேஷனரி நம்பர்னால் ஜீரோவுக்கு, அதாவது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு கண்டுபிடிக்கிற வேல்யூ மட்டும்தான் ஸ்டேஷன் நம்பர் உண்டு. அப்போ இதுக்கு ஸ்டேஷன் நம்பர் கிடையாது. அதாவது அந்த ரீசன்லாம் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ரைட், அதெல்லாம் எழுதுன அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு இன்டர்வல் எடுத்துட்டுன்னா ஜென்ரல் தான், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ, சரிங்களா? ஓகே, ஸோ இன்டர்வல் எழுதும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோ, ஜீரோ கமா இன்ஃபினிட்டி. இங்கே எழுதுறேன் நான் இன்டர்வல்ஸ். இங்கே என்ன எழுதுவோம் நம்ம, சைன் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே என்ன எழுதுவோம், மோனோடானிசிட்டி, மோனோடானிசிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோ, ஜீரோ கமா இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போ வேல்யூ செக் பண்ண போகிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோனா ஒரு மைனஸ் ஒன் போடுங்களேன், என்ன செக் பண்ண போகிறோம், ஏன்னா ஜீரோக்கு முன்னாடி மைனஸ் ஒன்று இருக்குது. மைனஸ் ஒன் இதில் போட்டிங்கன்னா என்ன வந்துடும், 2 பை த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் ஹோல் போர் 1 பை த்ரீ. ஸோ இந்த பவரில் ஆட் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ஆட் தான் வரும். அப்போ 2 பை மைனஸ் த்ரீ வந்துடும், தட் இஸ் நெகட்டிவ். அப்போ இங்கே என்ன வந்துடும், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், அவ்வளோதான். இங்கே வந்து ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ் ஒன் போடும், ஏன்னா இங்கே ப்ளஸ் ஒன் தான் எடுக்க முடியும். ப்ளஸ் ஒன் போட்டோம்னா பாசிட்டிவாக தான் வரும், 2 பை த்ரீ பாசிட்டிவ், தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இங்கே நெகட்டிவ் வந்ததுனால டிக்ரீஸிங் போடுங்க, சாரி மாற்றி சொல்லிட்டேன், டிக்ரீஸிங். இங்கே என்ன வந்துடும், இன்க்ரீஸிங், சரிங்களா? ரைட், இப்போ ஆன்சர் எழுத போகிறோம், அவ்வளோதான். என்ன எழுத போகிறோம் நம்ம, இப்போ டேபிளோட வேலை முடிஞ்சிருச்சு. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த இன்ட்ரோல் வேல்யூ தான், கண்டுபிடிச்ச வேல்யூ தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் சைன் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் changes from negative to positive, therefore f of x has local minimum. So அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன உண்டு, லோக்கல் மினிமம் உண்டு at x equal to 0. இப்போ f ஆஃப் ஜீரோ கொஸ்டினில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எக்ஸ் பவர் ஜீரோ தான், அப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஜீரோ தான் வரும் நம்மளுக்கு. இப்போ தேர்ஃபோர் லோக்கல் மினிமம், லோக்கல் மினிமம் அப்படின்னு எழுதி ஆன்சர் எழுதிக்கிங்க, அவ்வளோதான், சரிங்களா? அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட மீனிங், தட் இஸ் லோக்கல் மீனிங் வந்து ஜீரோவை ஆன்சர் எழுதணும், அவ்வளோதான், சரிங்களா?